கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை வரை அடகு வைத்து பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியிருக்கிறார். உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை வரை அடகு வைத்து பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை வரை அடகு வைத்து பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் 6000 கோடி ரூபாய் அளவிற்கான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் 6000 கோடி ரூபாய் அளவிற்கான நகைக்கடன் தள்ளுபடியை பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவா சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில் 5 பவுன் வரை வைத்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. 6000 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்காரு. உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயமாக இது இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிறேன் என்று சொன்னால், அதாவது வந்து ஒரு சில இடங்கள்ல முறைகேடாக சிலர் வந்து நகைக்கடன் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரே குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் களையப்படும். உண்மையான பட்டியல் யார் என்ற அந்த ஏற்கனவே விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறை சார்பாக யார் யாருக்கு தான் கடன் தள்ளுபடி என்ற விவரம் வந்து விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. 110 விதியின் கீழ். ரமேஷ், இப்ப கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரனுக்கு உட்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் அரசுக்கு? நிச்சயமாக 6000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த கூட்டுறவு வங்கிகள்ல 5 பவுன் வரை மார்ச் 31ஆம் தேதி வரை வைத்திருக்கு. ஏற்கனவே வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 மார்ச் 21ஆம் தேதி வரை நகை வைத்தவர்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அதுக்கு பின்னாடி வைத்தவர்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரே குடும்பத்துல 3 பேர் 4 பேர் வாங்கியிருந்தா கிடையாது. இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது குறித்த ஒரு விரிவான பட்டியலை ஓரிரு நாட்களில் கூட்டுறவுத்துறை சார்பாக வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கார். ஒரே குடும்பத்தில் பல பேர் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி கிடையாது எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்காரு.